வாங்க சார் வணக்கம் உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்டர் கஜபதியை பார்க்கணும் அப்படிங்க யார் இல்லையே வேற யாரெல்லாம் இருக்கீங்க இந்த வீட்ல என் பொண்ணு என் பையனோட சம்சாரம் உங்க பையனை நான் பார்க்கலாமா ஓ தாராளமா பார்க்கலாமே நேத்தா திருச்சி போயிட்டு வந்தான் நிக்கிறீங்களே ரகு எஸ் இவர் தானா இவரே தான் சார் நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் எதுக்கு நீங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி இருந்துச்சு मिस्टर रघु நீங்க சொன்ன அந்த நாலு பேர் இவங்க தானே ஓ இவரை நீங்க பாத்துக்கிங்களா பாத்துக்கேன் எத்தனை தடவை ஒரு தடவை பாத்துக்கேன் சார் எங்க பாத்தீங்க எங்களுக்கு சொந்தமான ஒரு சவுக்கு தோப்புல ஒரு பொண்ணோட பாத்துக்கோம் சார் அந்த பொண்ணு இதானே ஆமா சார் நீங்க பாக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க மிஸ்டர் ரகு நீங்க கொடுத்த ஸ்டேட்மென்ட்டுக்கும் இவங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எப்படி அது இப்போ நீங்க போலாம் லுக் எப்ப கூப்பிட்டாலும் கோர்ட்டுக்கு வரணும் சரிங்க சார் சார் ஒரு குட் நியூஸ் குட் நியூஸா என்ன சார் அது வந்து எங்களை ஒரு நாள் தோப்புல ஒருத்தன் அடிச்சான்ல ஆமா அதுக்கு என்னப்பா சார் அவன் நம்ம ரேணுகா கொலை கேஸ்ல வலியே போய் மாட்டிக்கிட்டான் இனிமே அவனால இந்த கேஸ்ல தப்பவே முடியாது சார் அது எப்படி அவள கரெக்ட்டா சொல்ற நாங்க தான் போலீஸ் கிட்டே அந்த ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் रघुनाथ அந்த பொண்ண கொலையே செஞ்சிருக்காரு அட்ஜெக்ஷன் யுவர் ஆனர் இப்போ இங்க நடந்துக்கிட்டு இருக்கிற ஆர்கியூமென்ட் என் கட்சிக்காரர் ஜாமீன்ல விடலாமா வேண்டாமாங்கற பத்தி தானே ஒளிய இவர் கொலை செஞ்சாரா இல்லையாங்கறத பத்தி இல்ல அட்ஜெக்ஷன் யுவர் ஆனர் இவர ஜாமீன்ல வெளிய விட்டார் இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை கலச்சிடுவார் நான் சந்தேகப்படுறேன் இவர் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை அதுக்காக உங்க முன்னாடி ஒரு விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அட்ஜெக்ஷன் யுவர் ஆனர் மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது வழக்கு விசாரணை இல்ல எனக்கு சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்த விரும்புறார் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் யூ கேன் ப்ரோசீட் மிஸ்டர் வரதராஜன் யுவர் ஆனர் இவங்க ரகு மேனேஜரா இருக்கிற கம்பெனில அவரோட வேலை பார்க்கறவங்க கம்பெனியோட இயர் அக்கவுண்ட்ஸை இமிடியேட்டா முடிச்சாகணுங்கிற நெருக்கடியான சூழ்நிலை ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணாங்க மிஸ்டர் ரகு அங்க வெயிட் பண்ணார் சில தவிர்க்க முடியாத காரணங்களால இவங்களால அங்க போக முடியல இதான் உண்மை அப்படிதானங்களா ஆமா யுவர் ஆனர் நான் இவங்களை சில கேள்வி கேட்க விரும்பறேன் எஸ் யூ கேன் ப்ரோசீட் இதுக்கு முன்னாடி எப்பவாவது ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருக்கீங்களா இல்ல அப்படினா இதுதான் முதல் தடவையா ஆமா
முதல் தடவையா ரூம் புக் பண்ணும் போதே குழப்பம் ஆயிடுச்சு அப்படிதானே? இதெல்லாம் விசாரணையில வச்சுக்கலாமே. வேல் கிராண்ட். ரகு, ரகு, உனக்கு ஏதோ அறிவு இருக்க? எனக்கு நன்மை செய்யறத நினைச்சு அந்த பொண்ணு லைஃப் கெடுத்துட்டிய. நாளைக்கு எந்த முகத்தோட அவங்க ஆபீஸ் போவாங்க? ரகு சார், ப்ளீஸ் ரேகா, நீங்க சும்மா இருங்க. டேய், இன்ஸ்பெக்டர் நான் அடிச்சு கேட்டார், நான் சொல்லல. ஆனா கோர்ட் வரைக்கும் அவங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டிய. ரகு, உன் மேல கொலை கேஸ். கேஸ் என்னடா, தூக்கில போட போறாங்க? அப்படி போட்டாதான் என்னவா? அப்பா வேற பாத்துட்டாங்க. ரேகா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ப்ளீஸ், தேங்க்யூ சோ மச். இந்த வீடு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினது. இந்த வீட்டும் பேர்ல எந்த விதமான கடனும் கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னால உன் கௌரவம் எப்பவுமே பாதிக்காது. நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டுல இருந்து நல்லபடியா குடுத்தனம் பண்ணுங்க. நானும் என் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போறோம். அப்பா, நீ அப்பான்னு சொல்றத நான் விரும்பல. அப்பா, நான் எந்த குத்தமும் செய்யல, என்ன நம்புங்க. எப்படி உன்னை நம்புறது? ப்ரமோஷன் விஷயமா திருச்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ளூர்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிற, அங்க பேரை மாத்தி கொடுத்திருக்கிற, உன்னோட வேலை செய்யற பொண்ணு அங்க வரவழைச்சிருக்கிற, இதையெல்லாம் செஞ்ச நீ ஏன் கொலை செஞ்சிருக்க மாட்ட? மாமா, நீங்களே இப்படி பேசலாமா? மாமா, உனக்கு உன் புருஷனோட கவலை, எனக்கு என் மகளோட கவலை. ஒரு கொலகாரன் தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மகளை பொண்ணு கேட்டு இந்த வீட்டுக்கு எவனாவது வருவானாம்மா? அதுக்கு நீங்க ஏன் போனும்? இது உங்க வீடு, நீங்க இங்கதான் இருக்கணும். நானும் அவரும் போறோம். வேணாம்மா, இந்த வீட்டோட வாரிச நீ சுமந்துகிட்டு இருக்க. நானும் ஒரு கர்ப்பிணிய வீட்டை விட்டு அனுப்புனேங்கிற பாவத்துக்கு ஆளாக மாட்டேன். சரி, இப்ப நான் இந்த வீட்டுல இருந்த உங்க கௌரவம் பாதிக்கும். எனக்கு அது போதும். அப்பாவை என் மேல சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் நிரபராதியை நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். உன் மேல சத்தியம்.